துருக்கியில் உள்ள சவுடி தூதரகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட ஜமால் கஷோகி விவகாரத்தில் சவுடி இளவரசர் முகமது பின் சல்மானின் பக்கமாக நிற்கப் போகிறேன் என சிக்னல் காட்டியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த கொலை தொடர்பாக சிஐஏ கொடுத்த உளவு அறிக்கையை படித்த பின்னர் தமது கருத்தை தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜமால் கஷோகியை கொலை செய்ய சவுதி இளவரசர் உத்தரவு கொடுத்தும் இருக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் என்பதே அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்து அத்துடன் எம்மை பொறுத்தவரை சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு மிகவும் முக்கியமானது அதை இழக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜனாதிபதியின் கூற்றுப்படி சிஐஏயின் உளவு அறிக்கையில் ஜமால் கஷோகி கொலைக்கு சவுதி இளவரசர் உத்தரவு கொடுத்திருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறதே தவிர உத்தரவு கொடுத்தார் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் ஏதும் கிடையாது சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள வர்த்தக தொடர்புகள் மிக முக்கியமானவை அவற்றை நாம் இழந்தால் அமெரிக்க பொருளாதாரமே கேள்விக்குறியாகிவிடும் சவுதி அரேபியாவுக்கு நாம் ஆயுதங்களை விற்காவிட்டால் ஆயுதங்களை விற்பதற்கு சீனாவும் ரஷ்யாவும் தயாராக உள்ளன அதை நாம் இழக்க முடியாது எனக்கு அமெரிக்க நலனே முக்கியமன்றம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் உபதலைப்பாக அமெரிக்கா முதலாவது அதாவது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவரது இந்த கூட்டிலிருந்து சிஐஏ எப்படியான அறிக்கையை கொடுத்தாலும் சவுடி இளவரசர் முகமது பின் சல்மானை அமெரிக்க ஜனாதிபதி கைவிடப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியின் கூட்டுக்கு அமெரிக்க செனட்டில் பல எதிர்ப்பு குரல்கள் எழுந்துள்ளன ஜனாதிபதியின் தீவிர ஆதரவாளர்களாக உள்ள சிலரே கூட அமெரிக்க ஜனாதிபதியின் கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ரிபப்ளிக் கட்சியின் செனட்டரும் ட்ரம்ப்பின் தீவிர ஆதரவாளருமான லின்சே கிரஹாம் எமது மனச்சாட்சியின் குரல் அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் ஜனாதிபதி ட்ரம்ப்பின் பெயரை வெளிப்படையாக குறிப்பிடாமல் ட்ரம்பின் கட்சியின் மற்றொரு செனட்டர் ரான் பால் நேரடியாகவே தாக்கியுள்ளார் ஜனாதிபதியின் அறிக்கையில் உள்ள அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பது தவறு சவுதி அரேபியா பர்ஸ்ட் என்பதே சரியான வாசகம் என்றார் செனட்டர் பால் டொனால்ட் ட்ரம்பின் சொந்த கட்சி செனட்டர்களை இப்படி சொல்லும்போது எதிர்க்கட்சி செனட்டர்கள் என்னவெல்லாம் சொல்வார்கள் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள் சவுதியில் ட்ரம்புக்குள்ள சொந்த வர்த்தகம் முதல் மருமகனின் நட்பு வரை பல விஷயங்களை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் அவர்கள் சவுதி அரேபியாக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வதற்கு எதிராக வாக்களிக்க போவதாக பல உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார்கள் இப்படியான நிலையில் அடுத்த தடவை சவுதி அரேபியாவுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதற்கான பிரேரணை வாக்களிப்புக்காக வரும்போது கணிசமான எதிர்ப்பை அமெரிக்க ஜனாதிபதி எதிர்நோக்க வேண்டியிருக்கும் சொந்த கட்சியினரே எதிர்த்து வாக்களித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சில அமெரிக்க ஊடகங்கள் சிஐஏயின் அறிக்கை இறுதியான அறிக்கை அல்ல எனவும் அவர்களுக்கு மேலதிக தகவல்கள் கிடைத்தாலும் கிடைக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளன முக்கியமாக துருக்கி இருந்து சில மேலதிக தகவல்கள் கிடைக்கலாம் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றன நியூயார்க் டைம்ஸ் உட்பட சில அமெரிக்க முன்னணி ஊடகங்கள் இந்த கூட்டை அந்த ஊடகங்களின் ஊகம் எடுத்துக் கொள்ள முடியாது காரணம் நெருப்பில்லாமல் புகை விடுவதில்லை அவர்கள் துருக்கி உளவுத்துறை கொடுத்த ஒரு ஒலிப்பதிவுதான் சிஐஏ அறிக்கையின் பிரதான அம்சம் என தெரிகிறது அதை தவிர சிஐஏ சேகரித்த சில உளவு தகவல்களும் சில ஒளிப்பதிவுகளும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் துருக்கி உளவுத்துறை தம்மிடமுள்ள அனைத்து காட்களையும் டேபிளில் போட்டிருக்க மாட்டார்கள் பையிலும் சில காட்களை வைத்திருப்பார்கள் தேவை ஏற்படும் போது அவை வெளியே வரும்